எது பண்ற மாதிரி இருந்தாலும் சந்தோஷம் என்ன பண்றீங்க எஸ்ஆர்னோ சந்தோஷமா ஏன் இல்ல? ஒரு வருஷத்துக்கு பாருங்க 72 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் வந்திருக்கு போயிருக்கு. டே சேவிங்ஸ்ல எவ்வளவு இருக்கு அதை சொல்லு. எப்போ உங்க மனம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா, எப்போ சந்தோஷமா இருக்கீங்களோ அப்போதான் சட்டில்டு ஸ்டேட்ல இருப்பீங்க, ஆல்ஃபா ஸ்டேட்டும். எப்போ உங்க மனம் அமைதி நிலைக்கு ஆனந்த நிலைக்கு போயிருச்சோ எதை பத்தியும் கவலைப்படாங்க. என்ன பணத்தை ஈர்க்கும் மனம், அது எல்லாத்தையும் ஈர்த்து கொண்டு வந்துடும். பணத்தை கொண்டு வந்துடும், புகழை கொண்டு வந்துடும், பேரை கொண்டு வந்துடும். மிக உயர்ந்த நிலையில இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும், நல்லா பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பல பேர்கிட்ட கேட்டு பாருங்க, குடும்ப கமிட்மெண்ட் என்ன கன்றாவது என்ன கருமாந்திருந்தோ அதெல்லாம் விட்டுரும். அவன் மனதிற்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பான், அது எதுவாக இருந்தாலும் சரி. த லா ஆஃப் கிவிங், இவன் இந்த லால எவன் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ பல மடங்கு பெற்று விடுகிறான். பெரிய பாவ செயல் பண்ணிட்டு உங்களெல்லாம் பார்த்து பல யங்ஸ்டர்ஸ் வந்து தப்பா டிமோட்டிவேட் ஆகி இம்ப்ரெஸ் ஆகி கல்யாணம் பண்ணிட்டு தெரியறான். சந்தோஷமா வாழலாம் போல, ஆனந்தமா சோடியா வர்றாங்க சோடியா போறாங்க. மனைவி அமைவதெல்லாம், மனைவி மட்டும் இல்ல கணவன் அமைகிறது இறைவன் கொடுத்த வரம். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 6 இரவுகள் 5 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசி மகா யாத்ராவுக்கு வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். காசி, போத்கயா, கயா, அயோத்தியா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு வந்து போக போகிறோம். தேவர்கள் கட்டிய அந்த கோவில்களில் சக்தி வாய்ந்த பயிற்சியை வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். குருமார்களின் அருளினால் காசிக்கு செல்வது உங்களது வாழ்க்கையில் முக்தியை நோக்கி செல்வதற்குண்டான பாதையை சத்தியப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மகா யாத்திராவில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்களை தான் கூட்டிகிட்டு போக போகிறோம், விமானம் மூலியமாக வந்து போக போகிறோம். ஸோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கடைசி நேரம் ரஷ் இல்லாமல் முன்னாடியே வந்து விமான பயணச்சீட்டு புக் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி, வணக்கம். நம் சந்தோஷத்திற்காக யாருக்கிட்டையும் நம்ம போய் நின்று பிச்சை எடுக்கக்கூடாது, கையேந்தக்கூடாது, பர்மிஷன் கேட்கக்கூடாது. பெருந்தன்மையோடு இதெல்லாம் ஓகே. ஏங்க, நம்ம சந்தோஷத்தை, நம்ம ஃப்ரீடமை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியலன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை வாழ்ந்து என்னத்தை பிரயோஜனம்? என்ன கார் வச்சுருந்து, என்ன வீடு வச்சுருந்து, என்ன பிஸ்னஸ் பண்ணி, என்ன வேலை பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏன் சந்தோஷத்துக்கு நான் ஒவ்வொருத்தங்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணும்? என்னங்க என்ன கருமாந்திரத்துக்கு இந்த வாழ்க்கை வாழணும்? நான் எதுக்கு வாழணும்? பிறந்ததே சுகமாக இருக்கிறதுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. இதை மறுக்கிறீங்களா நீங்கள்? சந்தோஷத்தை தாண்டி ஏதோ ஒன்று சொல்லுங்க. நீங்கள் எது பண்ணுற மாதிரி இருந்தாலும் சந்தோஷம் என்ன பண்ணுறீங்க? எஸ்ஆர்னோ எஸ்ஆர்னோ சந்தோஷமாக ஏன் இல்லை? ஏன்னா பிரச்சனையாக இருக்குது, கேள்வி கேட்கணும், கிடைக்க மாட்டேங்குது, பதில் கிடைக்கும். பணம் மட்டும்தான் சந்தோஷம் நினைக்கிறேன். பணம் இல்லாமையும் பல இப்போ சொன்ன டான்ஸ் ஆடுறது, பிடிச்ச இடத்துக்கு போகிறது, கோயிலுக்கு அதுக்கே பர்மிஷன் கேட்கணும், பர்மிஷன் கிடைக்க மாட்டேங்குது, பஞ்சாயத்து நடக்குதுன்னா ஹவ் வில் யூ பிகம் ஹாப்பி? இன்று உங்களிடம் நான் கேட்பது ஒன்றே ஒன்று தான். இன்னைக்கு நான் கேட்டேன்ல சந்தோஷமா இருந்தீங்களான்னு, ஹானஸ்டான பதில் உங்களுக்கு தெரியும். நாளை பின்ன இறைவன் என்னைக்காவது வந்து உங்ககிட்ட சந்தோஷமா இருந்தியா அப்படின்னு கேட்டார்னா ஹானஸ்டா பதில் வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருந்தீங்களா இல்லையான்றதுக்கு. யூ கெட் இட்? ஆக மொத்தம் இந்த வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய தத்துவம் ஒன்றே ஒன்று தான். என்ன என்ன? கிளாஸை எப்போ முடிப்பீங்க? அதானே சந்தோஷமாக இருந்தீங்களா அதான் கேள்வி. எங்கே சுற்றுனீங்கனால அதான் கேள்வி. இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறானோ, உங்கள் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு பாருங்கள் 72 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் வந்திருக்கு போயிருக்கு. டே சேவிங்ஸில் எவ்வளோ இருக்குது அதை சொல்லு. 72 கோடி வந்தேன் என்ன போனேன் என்ன, சேவிங்ஸில் எவ்வளோ இருக்குது அதுதானே உங்கள் வேல்யூவை சொல்லுது. அதே போல் நான் இங்கே போனேன், அங்கே போனேன், இதை பண்ண அதை பண்ண, இவனுக்கு இதை பண்ணி வச்சான், எல்லாம் கரெக்டு, சந்தோஷமாக இருந்தியா? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றீங்க. இப்போ நான் எப்படி இருக்கேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் சந்தோஷமாக இருக்கேனா இல்லையா? எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னா வைத்தறிச்சல்லையே தான் கால் பண்ணுவானு. சந்தோஷமாக இருக்கீங்க டே, அதுக்கு தான்றா அப்புறம் வாழ்றது. அப்போ சந்தோஷமாக இருக்கு எப்படி? கல்யாணம் பண்ண ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது ஜாலியாக இருக்கீங்க அப்படி,
அதில் எவ்வளோ ஒரு ஏக்கம் தெரியுமா பாவம். அவங்க கேட்கும்போது சந்தோஷமாக வாழ்கிறீங்க, பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போகிறீங்க. இப்போ நான் என்ன உங்கள் கையை பிடிச்சி இழுத்தனா, நீ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்தனா, இல்லை உனக்கு ஏதாவது டெக்னிக்கை நான் சொல்லி கொடுக்காம இருந்தேனா, ஏன் உன்னால் பண்ண முடியல? குடும்பம்ன்றதுக்குள்ளே சிக்கிக்கிட்டீங்க, வெளியே வர முடியல, அவ்வளோதான் மேட்ரு. சரி, குடும்பம் நடத்துகிறதா வேணாமா அது உங்கள் பிரச்சனை, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. சந்தோஷமாக இருந்தீங்களா அவ்வளோதான் கேள்வி. குடும்பம் குட்டி எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுட்டு நாமும் சந்தோஷமாக இருப்பதற்கு பேர் தான் வாழ்க்கை. சந்தோஷமாக எப்போது இருக்கின்றீர்களோ அப்போது உங்கள் மனம் பணத்தை ஈர்க்கும். இதுதான் பணத்தை ஈர்க்கும் மனம். எப்போ உங்கள் மனம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா, எப்போ சந்தோஷமாக இருக்கீங்களோ அப்போ தான் சட்டில்டு ஸ்டேட்டில் இருப்பீங்க, ஆல்ஃபா ஸ்டேட்டும். உங்கள் மனம் ஆனந்த நிலையில் இருக்கும்போது என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? டெல்டானா படுத்துங்கிறது, பீட்டானா அது ஒரு நிலை, விழிப்பு நிலை. ஆல்ஃபான்றது இடைப்பட்ட நிலை, அந்த சப்கான்ஷியஸ் ஸ்டேட். ஆனந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது டோபமைன் சுரக்கும். பயாலஜிக்கலாக பேசுகிறேன், டோபமைன் சுரக்கும்போது ஆனந்த நிலையில் இருப்பீர்கள். ஆனந்தமாக இருக்கும்போது ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்பீங்க, ஒரு போதை கலந்த நிலை, ஒரு ஆனந்த நிலையிலே இருப்பீங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும், எல்லாத்தையும் ஈர்த்து கொண்டு வந்துடும். த பிக்கஸ்ட் சீக்ரெட் ஃபார்முலா இஸ் மேக்கிங் யுவர் செல்ஃப், மேக்கிங் யுவர் மைண்ட் இன் டு த ஹாப்பினஸ் மோட். எப்போ உங்கள் மனம் அமைதி நிலைக்கு, ஆனந்த நிலைக்கு போயிடுச்சோ, எதை பற்றியும் கவலைப்படாங்க, என்ன பணத்தை ஈர்க்கும் மனம், அது எல்லாத்தையும் ஈர்த்து கொண்டு வந்துடும். பணத்தை கொண்டு வந்துடும், புகழை கொண்டு வந்துடும், பேரை கொண்டு வந்துடும். நீ எதுக்கு வந்தீங்க? பணத்துக்கு மட்டும்தானே வந்தீங்க? உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேனே, ஈஸியஸ்ட் ஃபார்முலா. இதுக்கு மேலே உங்களை குழப்பி விட்டேன் நான், தெளிவாக தானே சொன்னேன், தெளிவாக இருக்கா இல்லையா? மொத்த தெளிவு என்ன சொல்லுது? சந்தோஷமாக சந்தோஷமாக இருந்தால் தான் பெரிய பெரிய விஷயத்த பண்ண முடியும். சந்தோஷமாக இல்லைன்னா உங்களால் பெரிய விஷயத்த பண்ண முடியாது, புரிஞ்சுக்கங்க. மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும், நல்லா பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பல பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், குடும்ப கமிட்மெண்ட் என்ன கன்றாவது, என்ன கருமாந்திருந்தால் அதெல்லாம் விட்றோம். அவன் மனதிற்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பான், அது எதுவாக இருந்தாலும் சரி. அந்த மனசை அவன் சந்தோஷமாக வச்சுக்கும் போது ஆயுள் அதிகரிக்கிறது, நினைத்ததை அச்சீவ் பண்ணுறான், பணம் இன்னும் அதிகமாக சேருது அவனுக்கு. பிடிச்சதை செய்யும்போது பிற உயிர்களை சந்தோஷப்படுத்தும் போது தி லா ஆஃப் கிவிங் அர்த்தம், இந்த லாக்கு பேர் என்ன, கொடுக்கும் சட்டம்னு அர்த்தம். த லா ஆஃப் கிவிங், இவன் இந்த லால எவன் கொடுக்க ஆரம்பிக்கிறானோ பல மடங்கு பெற்று விடுகிறான். இன்றைய கிளாஸோட மொத்த சாராம்சம் ஒன்றே ஒன்று தான், என்ன, அதுக்கு உருப்படியாக அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் பண்ணுங்கன்னு சொன்னா அப்படியே சொல்லிட்டாலும் கோடி கோடியாக பண்ணிடுற மாதிரி. அதெல்லாம் கேட்டேன் நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, பிடிச்சதை பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. புருஷனை பிடிக்கலையா, புருஷனை விட்டுட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, தனியாக சோலோ ட்ரிப்பு. ஏ ஏரியா கொஞ்ச நாள் போயிட்டு வந்துடுறேன், ஏரியா பெரிய தலைவலியாக இருக்கும் உன்னோட. இப்போ என்ன உங்கூட தானே வாழ்கிறேன், டிவோர்ஸாக பண்ணிட்டு போயிட போகிறேன், பிள்ளை ஒரு பத்து நாள் பார்த்துக்க, என்ன உனக்கு என்ன வெட்டி முறிக்கிற வேலையா, நீ வாட்டுக்கு போங்க. யூ ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ், ரைட், கண்டதுக்கெல்லாம் ஈக்குவல் ரைட்ஸை பயன்படுத்துறீங்க. இதுக்கு பயன்படுத்தி என்ன, நிம்மதியாக விடு கொஞ்சம் நாளைக்கு. எத்தனை நாள் தான் உன் முகத்தவே பார்க்கறது, போர் அடிக்குது. நான் எவ்வளோ நாள் தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது, அடித்து 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 உடம்பு பூரா டேமேஜ். இந்த பக்கம் இந்த வடிவேலு ஜோக்கில் ஒருத்தன், சார் நீங்கள் அவரும் தான் நினைக்கிறீங்க, சார் நான் ரொம்ப மாறிட்டேன், சார் சார் நான் ரொம்ப திருந்திட்டேன், திரும்பினா சட்டை பூரா கிழிஞ்சிருக்கும் பின்னாடி பார்த்தீங்களா. நீ அப்படி தான் நடிச்சிட்ருக்கீங்க, பேசுகிறது பூரா பில்டப் வெளியில் பெரிய பாவச்செயல் பண்ணிட்டு. உங்களெல்லாம் பார்த்து பல யங்ஸ்டர்ஸ் வந்து தப்பாக டீமோட்டிவேட் ஆகி இம்ப்ரெஸ் ஆகி கல்யாணம் பண்ணிட்டு தெரியறான். சந்தோஷமாக வாழலாம் போல, ஆனந்தமாக சோடியாக வர்றாங்க, சோடியாக போகிறாங்க, காஸ்ட்லி கேரில் வர்றாங்க, காஸ்ட்லி கேரில் போகிறாங்க, தோளில் கை போட்டுக்கிட்டே நடந்து போகிறானே, ஐயோ முத்தம் கொடுத்துக்கிட்டே போகிறான். டேய் புரியாதுரா உனக்கு, இந்த ஏன் இந்த விட்டில் பூச்சி பார்த்துருக்கீங்களா, என்ன பண்ணுவோம், அது நெருப்பை பார்த்தேன், ஆஹா ஏதோ கலர்ஃபுல்லாக இருக்கடம், பறந்து போய் உள்ளே உளுந்து என்ன ஆகும், என்ன ஃபீனிக்ஸ் பறவையாக வெளியே வருமா, அது என்னவா வரும், அது போய் சேர வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் கொத்து கொத்தாக போய் விழுகிறாங்க, கொத்து கொத்தா கல்யாணம் 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 என்னமோ மனசு கேட்கல, கொஞ்சம் ஓரமாக உறுத்திக்கிட்டு இருந்தது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாக பேச வேண்டியதாக இருந்தது. இந்த சத்சங்கத்தினுடைய நிறைவாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னென்னா, கல்யாணம் பண்ணிக்காதீங்கலாம் சொல்லலை, பண்ணிக்கங்க, சந்தோஷமாக வாழுங்க, பிடிச்ச மாறுங்க, எல்லாம் பண்ணுங்க, உங்களை எதுவுமே வேணாம்னு சொல்ல. ஆனால் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஏங்க ஒரு செருப்பு போடுறதுக்கே பத்து கடை ஏறி இறங்குறீங்க, எஸ்ஆர்னோ
ஒரு நல்ல பேக் வாங்குறதுக்கு எத்தனை கடை ஏறி இறங்குறீங்க? ஒரு வீடு கட்டுறதுனா எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி கட்டுறீங்க? எங்கள் காலம் ஃபுல்லாக ஒரு 20-25 வயசுக்கு அப்புறம் சாகிற வரைக்கும் அந்த ஆள் கூட தான் போய் குடும்பம் நடத்த போகிறீங்க. உங்கள் மொத்த வாழ்க்கையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க அவங்கக்கிட்ட. அவன் எடுக்கிறதா முடியும், அவன் சொல்கிறத கேட்கணும். சட்டத்திட்டங்களும் அப்படி தான் இருக்குது. எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கணும், எவ்வளோ கவனமாக இருக்கணும். இன்னொன்று இருக்குது, நீ எவ்வளோ விழிப்புணர்வாக எவ்வளோ கவனமாக இருந்தாலும் அது என்ன இறைவன் உங்கள் கர்ம வினைக்கு அமைச்சு கொடுக்குறாரோ அதுதான். அதை தாண்டி உங்களுக்கு நல்ல பார்ட்னர்லாம் அமைஞ்சிருக்காங்கன்னா உங்கள் காலில் விழுந்து நான் கும்பிட்றேன். பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. மனைவி அமைவதெல்லாம், மனைவி மட்டும் இல்லை, கணவன் அமைகிறதும் இறைவன் கொடுத்த வரம் தான். நல்ல பார்ட்னர்லாம் உங்களுக்கு அமைச்சிட்டாங்கன்னா பெரிய பிளஸ்ஸிங், மிகப்பெரிய பிளஸ்ஸிங். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.